Dave's the Daily. உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இந்தந்த விஷயங்களை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நாங்கள்லாம் இந்த ஷிஃப்ட் அடிப்படையில் வேலைக்கு போகிறவங்க. நாங்கள்லாம் எங்கள் உடல் நலத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்ற கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்கும். இதுக்கும் வழி இருக்குது, அந்த வழிகள் என்ன தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த ஷிஃப்ட் அடிப்படையில் வேலைக்கு போகிறவங்க விடிய காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு போவாங்க. அதே மாதிரி ரொம்ப லேட் நைட் அவங்க ஷிஃப்ட்டு முடியும். இதனால் அவங்களோட தூக்கமும் பாதிக்கப்படுது, உடல் நலமும் பாதிக்கப்படுது. உங்கள் ஷிஃப்ட்டு எப்படி மாறி மாறி வந்தாலும் நீங்கள் சீரான சில வழிமுறைகளை கடைப்பிடிச்சா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதுகாத்துக்க முடியும். முதலாவதாக, நீங்கள் வேலைக்கு போகும்போது வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் உடல் நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இதே மாதிரி ஒன்று, உங்களுக்கு காலையில் 5-2 மணி வரைக்கும் ஷிஃப்ட் இருக்கலாம், இல்லை 2-10 மணி வரைக்கும் ஷிஃப்ட் இருக்கலாம். எப்படி எந்த ஷிஃப்ட்டு வந்தாலும் ஒரே சீரான நேரத்தில் தூங்கி எந்திரிக்கும் போது உங்கள் உடல்நிலையும் சீராக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ காலையில் ஷிஃப்ட் போகணும், அதாவது 5 மணிக்கு எந்திரிப்பீங்க, 6 மணி ஷிஃப்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முந்தின நாள் 9 மணிக்கே தூங்கி பழகுங்க, அப்போ 8 மணி நேரம் தூக்கமும் கிடச்சிரும், உங்கள் உடல்நிலையும் பெருசாக பாதிக்காது. இதே மாதிரி காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்க ஒரு 8 மணி காலையில் சாப்பிடணும் ஆசைப்படுவீங்க. அப்போ இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு காலையில வேலைக்கு போறதுக்கு முந்தின நாள் நைட்டே கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு இந்த ஓட்ஸ், இந்த நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி மத்தியானம் ஷிஃப்ட் போகிறவங்களும் சாயந்தரம் போயிட்டு பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடாம கொஞ்சம் ஸ்நாக்ஸ், இந்த நட்ஸ் வகைகள், ஃப்ரூட்ஸ் வகைகள் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் நேரத்தில் பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.